இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் முதல்ல ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸ் ஆனது வருகிற இந்திய மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் என்றால் இந்திய மைதானங்களின் பிச்சானது ஸ்பின் போலிங்கிற்கு சாதகமாக இருக்கும் எனவே எதுவாக இருந்தாலும் இந்தியாவிடம் சிக்கி சீரழிந்து விடும் ஆஸ்திரேலிய அணிக்கு இப்படி நடந்தது குறிப்பிடத்தக்கது அதன்படி கடந்த ஆண்டு பாரதவாஸ்காபி சீரிஸின் போது பார்த்தோம் அப்போது இந்தியா தங்களுக்கு சாதகமான பிச்சுகளை உருவாக்கி கொள்கின்றன ஆஸ்திரேலிய மீடியாக்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வந்தன இந்நிலையில் தற்போது இந்திய மண்ணில் இங்கிலாந்து விளையாட இருக்கும் பட்சத்தில் இங்கிலாந்து இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கலாம் குறிப்பாக ஆஸ்திரேலியா தரப்பில் இருந்தாவது ஆஸ்திரேலிய மீடியாக்கள் தான் இது போன்ற விமர்சனங்களை முன்வைத்தனர் ஆனால் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை இங்கிலாந்து பிளேயர்கள் உட்பட ஒட்டுமொத்த இங்கிலாந்தை விமர்சனங்களை பேசலாம் கடந்த ஆண்டு நடந்த ஆஷல் கூட அது சரியில்லை இது சரியில்லை என கூற பென் ஸ்டோக்ஸை குழந்தை போல சித்தரித்து கிரை பேபி கிரே என ஆஸ்திரேலிய முடியா ட்ரோல் செய்தது குறிப்பாக அந்த சீரீஸ் ஆனது சமலில் முடிந்த பட்சத்தில் ஆசஸ் கோப்பை ஆஸ்திரேலியா தக்க வைத்தது இந்த நிலையில் இங்கிலாந்து வீரர் ஹாரி புரோக் கடைசி போட்டியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டியது எனவே நாங்கள் அந்த சீரிஸை வெற்றி பெற்றதாக வைத்துக் கொள்கிறோம் என கூறினார் இதுவும் கூட ஆஸ்திரேலியா தரப்பில் ட்ரோல் செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போதைய நிலையில் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மண்ணில் இங்கிலாந்து விளையாட இருப்பது பற்றி பேசியுள்ள சுனில் கவாஸ்கர் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ்க்கு பிறகு இன்னும் மூன்றே வாரத்தில் இந்தியா இன்னும் ஒரு நாடுடன் சீரிஸில் விளையாட போகிறது அந்த நாடானது விளையாட்டை பொறுத்தவரை கதறக்கூடிய மற்றும் புலம்பக்கூடிய மீடியாவை கொண்டுள்ளது அவர்கள் எதிர்பார்த்தபடி விளையாட முடியவில்லை என்றால் ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என சுனல் கவாஸ்கர் மிக வெளிப்படையாக பேசியுள்ளார்